ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியமாக இது ஏற்படுற காரணமே வந்துட்டு நம்மளோட உடம்பு வந்துட்டு எவ்வளோ தூரம் ஹீட்டாக இருக்கோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இளம் நரை வந்துட்டு ஏற்படுது. ஸோ அதை வந்து இயற்கையாகவே வந்துட்டு நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இயற்கையாக சரி பண்ணுறக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மருதாணி. மருதாணியில் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு முடியை கருப்பாகக்கூடிய நிறைய மூலிகை சத்தான இது வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தலையிலுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் சூடு எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இது வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அதே சமயத்தில் வந்துட்டு இது வந்து ரொம்ப வந்து மெடிக்கல் பெனிஃபிட்டில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு மருதாணி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் இது வந்து நம்ம நார்மலாகவே வந்துட்டு நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இன்க்ரீடியன் வந்து அவரியலை. ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு மெடிக்கல் வந்துட்டு மெடிக்கலுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன் வச்சு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி இப்போ நமக்கு தேவையான பொடி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மருதாணி தலை. இது வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரி இலை. அவரி இலையும் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு இன்க்ரீடியன் தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு மருதாணி தலை வந்து மருதாணி இலை பவுடர் வந்துட்டு நான் 6 மணி நேரம் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இது கூட வந்துட்டு நம்ம அவரி இலையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவரி இலையை அவரு பொடியும் கலந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆயிரும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் ரொம்ப கல்லாகவும் இருக்காம வந்துட்டு நம்ம வந்து கரைச்சிக்கிட்டோம். இதை வந்து நம்மளோட ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஹேரில் வந்து ஸ்மூத்தாக நம்ம அப்ளை பண்ணலாம். பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனியாக வந்துட்டு எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு சீப் ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீபி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மேலே படுறத விட வந்துட்டு உள்ளே படுறதுக்கு வந்து சீப்பால் செய்யணும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு உள்ளே பாலிக்யூல்ஸ்குள்ளே வந்துட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ 2 to 3 hours வந்து அப்படியே வச்சுருந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மைல்டு ஷாம்போ இல்லை கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்போ வந்து நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம். இதே மாதிரி வாரத்தில் நீங்கள் 2 தடவை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து இளநரை மறைஞ்சிடும். ஸோ எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு இளநரையை மறைய வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சம்பளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.